Hi friends, welcome to Yummy Cooking. இன்னைக்கு நம்ம Yummy Cookingல கோதுமை அடை தோசை தாங்க செய்ய போறோம். கோதுமை அடை தோசைக்கு ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. மாவுல கட்டிகள்லாம் இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கட்டியாவும் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடைதோசைக்கு தேவையான பொருளை எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதுல 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பருப்பு நல்லா வறுபட்டு பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து இதுல ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவுல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவுல இதை சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தாளிச்சு சேர்த்திருக்க பொருள் எல்லாம் மாவுல நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க, அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடை தோசை ஊற்றிடலாம். இப்போ கல் நல்லா சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அடை தோசையை வேக விடுங்க. இப்போ இந்த அடை தோசையை சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எல்லா பொருளும் தாளிச்சிட்டு சேர்த்துருக்கிறதால அடை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, இதை திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கோதுமை அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கோதுமை அடை தோசை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.